இந்த ஃபேர்னஸ் கிரீம் பல வருஷமா யூஸ் பண்றேன். ஃபேஸ் டல்லா தான் இருக்கு. எதுவும் மாறல. இந்தா US skin whitening night cream. மலிவான ஒரு ஃபேர்னஸ் கிரீம்னால எதுவும் மாறாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் பிரவீன் வந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல கியூட் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஒட்டுமொத்த அர்த்தமும் இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ரீல்ஸ், இவங்களோட போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தன்னை அறியாமையே சிரிப்பு, சந்தோஷம், முகத்துல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பொலிவு எல்லாமே வருது. அப்படின்னா அது இந்த சாரா பாப்பாக்கு தான் சேரும். ஸோ அவங்க கூட தான் இன்னைக்கு இந்தியா கிளட்ஸ்ல விஜய் பிரவீன், நான், அவங்க பேரண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம். சாரா பாப்பாவை பார்க்க போறோம். Hello, cutie pie, hi. அவங்க ஹவுஸ் இருக்கா? எங்க எங்களுக்கு தான் காட்டுங்க. ஜாரா மேஜிக் பண்ணுவோமா? ஜாரா என்னது? ஐஸ்கிரீம். ஓகே, நான் எடுத்துக்கிறேன் ஐஸ்கிரீம். 10 பிஞ்ச். ஜாரா ஜாரா கோவக்காய் சொல்லுங்க. கோவக்காய் இன்ஸ்டாகிராம் வந்து மோஸ்ட் வாண்டட் பேபி மாடல். அப்படி பாத்தீங்கன்னா ஜாராவோட அந்த
ட்ரெஸ்ஸிங்ஸ், அவங்களோட அந்த ரீல்ஸுக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அம்மா தம்பி எங்க ஆபீஸ்ல இருக்க எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, ஒழுங்கா வந்து என் பேரை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட 10-20K இருந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் உங்களோட பேஜ்லயே இருக்காரு அவரு. ஜாரான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஆபீஸ்ல வேகமா எந்திரிக்கிறார் அவர் தான், அஜீஸ்ன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஹாய் சொல்ல சொல்லியிருக்காரு. அண்ட் தென் இன்னொன்னு வந்து இந்த காஸ்டியூம் வந்து எப்படி நீங்க வந்து ரெடி பண்றீங்களா இல்ல எப்படிதான் வந்து அது எல்லா மாதிரி செட் ஆஃப் காஸ்டியூம்ஸ்லயே ரீல்ஸ் பார்த்தாச்சு, அதை பத்தி சொல்லுங்க. கோவக்காய் வீடியோ பாருங்க, டேஸ்டி மூன், டேஸ்டி மோர், அந்த டேஸ்டி மூன் அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேபி இன்னும் நிறைய தமிழ்ல பிராக்டிஸ் பண்ண இல்லைங்களா நீங்க, எதுவும் அது ஏதாவது இருக்கா? அது வந்து ஆக்சுவலி எப்படி ஆச்சுன்னா, ஜாரா பிறந்ததுல இருந்து ரெண்டு நாங்க வந்து தமிழ்ல ரொம்ப கம்ஃபர்டபிள், வீட்டுல ஃபுல்லா தமிழ் தான் பேசுவோம். பட் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா, பிறந்த உடனே லைக் அவ 1 year ரீச் பண்ற டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டியூ டு கோவிட் சிச்சுவேஷன். அப்போ நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் ஒரு 12 hours கிட்ட என்னோட ஒர்க். அப்புறம் அடுத்த 12 hours இவரோட ஒர்க் வந்துட்டு கால்ஸ் பிக் பண்ற மாதிரி, கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி. ரெண்டு பேரோட மோட் ஆஃப் லாங்குவேஜுமே இங்கிலீஷ் தான், ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல தான் பேசி அவ கேட்டது வளர்ந்தது ஃபார் அ இயர், இட் இஸ் லைக் ஃபுல்லி இங்கிலீஷ் தானே தவிர அவளுக்கு அந்த தமிழ் நான் எங்க கூட வேற யாருமே பேச மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணுவோம் தூங்குவோம், ஒர்க் பண்ணுவோம் தூங்குவோம். சோ அவ அத வந்துட்டு ஷி ஹஸ் பீன் லிசனிங் டு இட், கேட்டுட்டே இருந்தா. அது போக எங்க அம்மா பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவும் டீச்சர், சோ அம்மாவும் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பாங்க, என் தங்கச்சி காலேஜ் ஸ்டூடெண்ட், அவளும் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுவா. சோ சுத்தி சுத்தி இங்கிலீஷ் போது அவளை பொறுத்த வரைக்கும் பபிள், நம்ம ஏதோ ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கோம். தமிழ் நாங்க ஃபுல்லா நார்மலா தமிழ், இப்ப நாங்க நல்லா தமிழ் பேசுவோம் இல்லையா, இதே மாதிரிதான் இங்கிலீஷும் சொல்லி கொடுக்கல, தமிழும் சொல்லி கொடுக்கல. தானே லாங்குவேஜ் போது நாங்க என்ன பிலீவ் பண்றோம்னா, குழந்தைங்க தானே பேச்சு வாக்கிலேயே கத்துக்கிறது தான் லாங்குவேஜ். இப்ப அவளுக்கு தமிழ் தெரியாம கிடையாது, என்ன பேசினாலும் தெரியும், அந்த கதவு கூட போறேன்னா கூட கூட ஓடி போயிடுவா, அந்த மாதிரி எல்லாமே தெரியும். அண்ட் 2 வயசுக்கு ஏத்த மாதிரி தான் தமிழ் பேசுவா, 4 வயசுக்கு ஏத்த மாதிரி இங்கிலீஷ் பேசுவா. சொல்றதா இல்ல தமிழ் பேசலன்னு வருத்தப்படுறதா என்னன்னு தெரியல, ரெண்டும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிடும். அந்த மாதிரி கோவக்காய், 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 கோவக்காய்,
தக்காளி சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் வேணுமா? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வேற என்ன வேணும்? ஃப்ரூட்ஸ் எங்க? என்னது வச்சிருக்கீங்க கையில? என்ன வச்சிருக்கீங்க? நிறைய பேரு சின்ன ஒரு குட்டி போர்ஷன் தான் அழகா பண்ணிருந்தாங்க. நிறைய பேரு மூவி பார்த்துட்டு டாக் பண்ணி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் உங்களே, உங்க ஸ்டோரியில எல்லாம். சோ ஃபியூச்சர்ல இப்போ வந்துட்டு ஜாராக்கு எதுவும் ஆக்டிங், மாடலிங் இந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல பை ஃப்ளோ என்ன போகுதோ அதை பாத்துக்கலான்ற மாதிரி இருக்கா? இதுதான் பண்ணணும்லாம் ஆசைப்படல. ஸோ அவங்களுக்கு என்ன வருதோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதே நல்லா இருக்குன்னா அதை ட்ரை பண்றதுல எங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லை. பட் எனிவே வி ஹவ் பிளான் டு லீவ் இட் டு வர்க். ஒரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் வி வில் டேக் ஓவர். ஓகே, இது நல்ல விஷயமா, இது பண்ணலாம், இது வேணாமா, இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு வந்துட்டு படமா இருக்கட்டும், மாடலிங்கா இருக்கட்டும், மாடல்லாம் வந்துட்டு மக்கள் தான் சொல்றாங்க. பீப்புள் டெல் ஹர் தட் ஷி இஸ் எ மாடல், பட் டு அஸ் ஷி இஸ் ஒன்லி அ டாட்டர், அ க்யூட் டாட்டர். அவங்களுக்கு தான் அவங்க மாடலா தெரியுறாங்க. ஏன்னா அவங்க போடுற ட்ரெஸ், அவங்க பண்றது எல்லாத்தையுமே என்ன சொல்றது, தே கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ ஒரு விஷயம் நல்லா இருக்குன்ற போது நம்ம கண்டிப்பா இப்ப விஜய் அஜித் அவங்க எதாவது பண்றாங்கன்னா அதை நம்மளும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? பாப்பா ஏதாவது ஒண்ணு பண்ற அப்படின்னா அது அவங்களை ஃபாலோ பண்றதுக்கு, அவங்க பண்றது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுன்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ மாடல்னா ஐ வுட் சே மோர் தென் அ மாடல் என்னன்னு சொல்றாங்க, ஆக்டிங் வருமானு தெரியல. ஏன்னா எங்களுக்கு இப்போ ஆக்டிங்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதெல்லாம் கூட வி டெல் ஹர் ஷீ டசன்ட் ஆக்ட். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பாப்பா வந்துட்டு 4 வயசு 5 வயசுன்னு நினைக்கிறாங்க, வேற ஷீ இஸ் ஒன்லி 2 2.5 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, அவங்க இருந்தால் வரவங்களை என்ன சொல்றாங்க, அவங்க இருந்தாலே போதும். ஆமா, இப்போ நவம்பர் ஸ்டோரி மாதிரி வேற எதுலயும் அவங்க பண்றாங்களா, பண்ணிருக்காங்களா? மேபி அடுத்த எது இருக்கா பண்றாங்க? ஓகே, பட் யா ஷீ இஸ் டுயிங். ஓகே, இப்போ இன்னொன்னு வந்து மோஸ்ட் ஃபேவரேட் திங் ஜாரா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு, இந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இந்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னா? பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா யாரா வேணா இருக்கும், ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனி பர்சன், யாரையாவது எங்கேயாவது பாக்குறாங்க அவங்கள வந்துட்டு ஜாரா பிடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஷி கோஸ் டு தெம், கிவ்ஸ் தெம் அ ஹக். நான் முன்னாடிலாம் வந்துட்டு பீச்சாலாம் போயிட்டு இருப்போம், மோஸ்ட் ஆஃப் த டைம் பீச்ல கிடைக்கிற ஃப்ரீ டைம் வந்துட்டு பீச்ல தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் பீச் போகும் குழந்தைங்க, நாங்க சும்மா நாங்க பாப்பாவோட விளையாட்டு இருக்கோம், பாப்பா ஒரு குழந்தைய பார்த்தோம்னா போயிட்டு கட்டி பிடிக்கிறது, அண்ட் ஒரு தேங்க்யூ சொல்றது, ஹாய் சொல்றது, யூ வாண்ட் டு ப்ளேன்னு கேட்கறது, இதெல்லாம் தீஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ ஷேரிங் லவ், கிவிங் லவ் டு பீப்புள் இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ், அது எனக்கு பிடிச்ச விஷயம். அண்ட் தேங்க்யூ யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க, அவகிட்ட கூட சொன்னது கிடையாது.
பை நேச்சர் அவங்க பாக்குறது நாங்க மேபி பேசுறது அந்த மாதிரி வச்சு அவங்க கத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கினாலும் என்ன பண்ணாலும் ஒரு தேங்க்யூ. நான் இப்ப ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது புது விஷயம் சொல்லி தரேன், சொல்லி தரேனோ டீச்சிங்கோ ஏதோ ஒண்ணு இல்ல சமைக்கிறது எது நான் பண்ணாலும் புதுசுதான் ரொம்ப அட்டென்டிவா கவனிப்பா, கூர்மையா லைக் என்ன டீடைலிங்கும் பண்ணுவா. அவ எப்படி நோட்டீஸ் பண்றானே தெரியாது. ஒரு சில குழந்தைங்க பேஷண்டா உட்கார மாட்டாங்க ஒரு ஃபார் லாங் ஸ்பேன். நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு வீடியோஸ் எல்லாம்ன்றாங்க, மூட் ஸ்விங் எல்லாம் மாறுதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அவங்களுக்கே அவங்க மேல ஒரு ப்ரௌட் ஆகும். நடக்குது நமக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, போட்டோ எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னு போது உங்களோட மெசேஜஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப வார்மா இருக்கும். சரி ஏதோ பண்றோம் குழந்தையோட சிரிப்பு. இப்ப இந்த சோல்ஜரோட மெசேஜ் எல்லாம் எனக்கு எல்லாம் பர்சனலா வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அவங்க வந்து நம்ம கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம நமக்காக அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு அங்க என்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுல இவ்வளவு பார்த்து ஒரு நிமிஷம் அவங்க சிரிச்சா கூட சரி நம்ம போட்டதுக்கு this is the biggest thing that we can receive காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இப்படி வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வேர்ட்ஸ் இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த டோட்டல் ஜேர்னில ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்தது ஞாபகம் இருக்கா? இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும் போது நாங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க பாப்பா வந்து சும்மா அப்படி ஓரமா அப்படி போனா கூட அப்படி நடந்த கூட ஏய் நம்ம பாப்பா அப்படி சொல்லுவோம், அது டிஃப்ரெண்ட். பட் நாங்க வந்து ரொம்ப நாங்க ஏன் ரொம்ப அமைதியா இருந்தோம்னா அவளோட ஒரு கேரக்டர் ரோல் தான் பண்ணிருக்கா, லைக் அம்மனாவோட சின்ன வயசுல ஒரு ரீகேப் மாதிரி அந்த ரோல் வந்துட்டு அதுக்கோட வெயிட் இவ்வளவுதான் அப்படின்னு எங்களுக்கு நாங்களே ஒரு அசம்ஷன்ல இருந்துட்டு நாங்க பெருசா வந்து பாப்பா இது பண்றாங்க அது பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லாம நாங்களே நைட் பாக்குறதுக்கெல்லாம் ரெடியா இருந்தோம். ஆனா ஒரு 12 o'clock டைம்ல அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணி ஒரு 10 minutes கூட ஆகல அதுக்குள்ள இது ஜாராவா இது ஜாராவா இது ஜாராவா வர ஆரம்பிச்ச உடனே ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன வேணும், லைக் ஒரு ஆர்டிஸ்டுக்கு எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரெக்கக்னிஷனுக்கு தான். எங்க பாப்பாக்கு எங்களால எனக்கு அண்ட் ஆல்சோ லைக் வைஸ் இன்னொரு கமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்துட்டு நாங்க பண்ற வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பேரண்ட் வந்துட்டு அவங்களும் தே ஸ்டார்ட்டட் டு ட்ரை தி சேம் வித் தேர் கிட், அப்ராட்ல இருக்காங்க அவங்க வந்துட்டு நானும் இந்த பண்ண ஆரம்பிச்சேன். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா ஐ டென் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை கிட். நான் முன்னாடி வந்துட்டு தாத்தா பாட்டி என்னோட ஒர்க் டைம் அது போக கொஞ்சம் டைம்ல நான் குழந்தையோட இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ எனக்கு குழந்தையோட இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வந்துட்டு ஐ ஹவ் நோன் மோர் அபவுட் மை கிட். நீங்க எனக்கு அது ஒரு ஐ ஓபனரா இருந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதையும் சொல்லிடுங்க. பட் நம்ம கிராஜுவலா இன்ஸ்டாகிராம்ல வளரும் போது லைக் ஒன் பை ஒன் ஒரு ஒருத்தர் வந்துட்டு
இது குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்க, நலங்கம்மாவு ட்ரை பண்ணுங்க, இது பெஸ்டா இருக்கும், இது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நிறைய ட்ரை பண்ணுவோம், நிறைய ஒர்க் ஆகும், நிறைய ஒர்க் ஆகாது, நிறைய சூட் ஆகும், நிறைய சூட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ நிறைய பேர் எங்ககிட்ட கேக்குறத நாங்க வந்துட்டு இதெல்லாம் நாங்க வாங்கிருக்கோம், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம், இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நானே யூஸ் பண்றேன், இதெல்லாம் நான் இன்னும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய லைக் நம்ம ஒரே பிராண்ட யூஸ் பண்றது இல்ல இல்லையா. இப்ப ஜாரா யூஸ் பண்றான்ட்டு அதை வந்து அவங்க குழந்தைக்கு டைரக்டா அவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ண முடியாது பிராங்காவே. ஏன்னா இப்ப நாங்க ஜாராக்கு யூஸ் பண்றதே ஜீவாக்கு யூஸ் பண்றது இல்ல. ஜாராவோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ஆயிலி நேச்சர், சோ நல்லா ஸ்வெட் ஆவாங்க. வேற ஜீவா வந்து அப்படி கிடையாது, ஜீவாக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகாது, அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் மாதிரி இருக்கும் அண்ட் சென்சிட்டிவ். சோ ரெண்டு பேருக்குமே வேற வேற யூஸ் பண்ணும்போது நான் எல்லாருக்கும் ஒரே விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இதுதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு எங்க ப்ரொஃபைல போய் பார்த்தாலே இருக்கும். தாண்டி மேக்கப்ல வி டோன்ட் புட் எனிதிங், எதுவுமே போட மாட்டோம். லிப் பாம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா லிப் பாம் அவளுக்கு சாப்ட் லிப்ஸ் சொல்லுவாங்க, அவளுக்கு அந்த வெட்டி போட வரும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு மட்டும் லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி மேக்கப் இதுக்கு மேக்கப் போட மாட்டாங்க. ரொம்ப ஹாப்பி உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணது. ஃபைனலா இந்த இது முடிக்கும்போது ஜாரா மட்டும் ஒரு காமிச்சிருக்கு, ஒரு பாய் மட்டும் சொல்லிடலாம். ஜாரா சே பாய், பாய் டு ஆல், பாய் சே, பாய் பாய், சே பாய், நரமா சே பாய், இங்க இங்க ஜாரா சே பாய். மலிவான மாறாது, நீதான் மாறணும். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க.